வணக்கம் மக்களே. ஐபிஎல்ல இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் தோல்வியோட போயிட்டுருக்காங்க. ஏன்னா முதல் மேட்ச் ஆர்சிபி கிட்ட தோத்தாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச் வின் பண்ணாங்க, இப்போ தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோற்றுருக்காங்க. ரொம்பவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்காங்க. அந்த டீமில் வந்து பல பேர் சொதப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு போன வருஷம் யூஏயில் மேட்ச் நடக்குது. யூஏயில் பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஏற்கனவே 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, அந்த 5 மேட்ச்லையுமே தொடர்ந்து தோற்றுருக்காங்க. ஸோ யூஏயில் கப் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கெலாம் பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு டீம் அமைஞ்சாங்க மும்பை இந்தியன்ஸ். சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது ஃபைனலில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்லாம் ஒன் சைடாகவே எடுத்துட்டாங்க. ஸோ சூப்பரான டீம் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கடப்பார டீமுன்னு சொன்னாங்க. இந்த டீமை கொண்டு போனால் வந்துட்டு வேர்ல்டு கப்பே வாங்கிட்டு வந்துடுவாங்க, இந்த ஒரு டீமே போதும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சில்லறையை செதற விட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல்ல என்ன அப்படின்னா, இந்த பிச்சஸ்லாம் சேஞ்ச் பண்ணி லொக்கேஷன்லாம் சேஞ்ச் பண்ணதுனால சேப்பாக்கத்தில் மேட்ச் விளாண்டாங்க. ஸோ பிச்செல்லாம் காரணம், பிச்சுனால தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னும் கம்பேக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா ஜெயிச்ச டீம் எல்லாமே அதே பிச்சில் தான் விளாண்டாங்க. ஸோ பிச்சை நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது, நம்ம ஆன முறையை தான் தப்பு சொல்லணும். மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். லின் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வராரு டிக்காக் இல்லாததுனால. லின் ஆன முதல் மேட்ச்லேயே ரோஹித் சர்மா ரன் அவுட் பண்ணி விட்டுறாரு. ஆனால் ரோஹித் சர்மா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார் அடிக்கவே. அந்த நேரத்தில் வந்து லின் வந்து தேவையில்லாமல் ரன்னு கூப்பிட்டு ரன் அவுட் ஆகிடுவார். ரோஹித் சர்மா ரொம்பவே அப்படியே கோபமாக வெளியே போயிடுவார் இல்லையா. அதுக்கப்புறமேட்டுக்கு லின் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடுவார், 49 ரன்கள் அடிப்பார். ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச்லேருந்து நீ ரன் அவுட் என்னையோட பண்ணுறா இரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேட்ச்லேருந்து டிக்காக் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்காக் 4 மேட்ச்சுக்கு அதுக்கப்புறம் ஆடிட்டார். அந்த 4 மேட்ச்லையும் சேர்த்து 47 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் லின் ஒரே மேட்ச்சில் 49 ரன்கள் அடிச்சிருக்காரு. இதில் 4 மேட்ச் சேர்த்து கூட ஒரு மேட்ச் ஸ்கோர் அடிக்க முடியல. அவர் திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ மும்பை அவங்க வந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அங்கே முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன அப்படின்னா, மிடில் ஆர்டரில் மும்பை இந்தியன்ஸ் ரொம்பவே சொதப்புறாங்க. அதுதான் ரெண்டாவது தப்பு. என்ன அப்படின்னா, முன்னாடி போன சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா ஒருவேளை ஆடலை அப்படின்னா சூரியகுமார் யாதவ் சூப்பரான இன்னிங்ஸ் கொடுப்பாரு, அவரும் அடிக்கலை அப்படின்னா இசான் கிஷன் அடிப்பார், அவரும் அடிக்கலை அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவும் கிரண் பொல்லாடு அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா அப்படி ஏகப்பட்ட பேட்டிங் பட்டாலும் அப்போ தான் வந்து சில்லறை சதர விட்டாங்க. இந்த மாதிரி கடப்பாறை சைடு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்றைக்கு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்னையிலிருந்தால் மும்பைக்கு வந்து அப்படியே ஒரு கீழே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். என்ன அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் சூப்பரான பேட்ஸ்மேன், அவர் வந்து இந்த சீசனில் தப்பே சொல்ல முடியாது. போன சீசன்லேருந்தே அவர் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேயர், அதாவது மும்பை இந்தியன்ஸோட ஒரு 360 அப்படின்னே சொல்லலாம். அவர் கொஞ்சம் பயமே இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய இசான் கிஷன், இசான் கிஷனை பொறுத்தளவுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிரான ஒரு மேட்ச்சில் மும்பை ஆல்மோஸ்ட் தோக்க வேண்டிய ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்கேருந்து மேட்சை கொண்டு வந்து ஒரு 90+ ஸ்கோர்லாம் அடித்து இசான் கிஷன் கொண்டு வந்து சூப்பர் ஓவர் ஓவரில் விட்டு, ஆனால் சூப்பர் ஓவரில் மும்பை இந்தியன்ஸ் தோற்றுருவாங்க. ஸோ அப்படி இருந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு டொமஸ்டிக் மேட்ச் இந்தியாவில் வேறு லெவல் இசான் கிஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மும்பை இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ரன்னுமே அடிக்காமல் ரொம்ப ஒரு மட்டமான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட 2 டவுனாக வந்துகிட்டு இருந்தார். 2 டவுனாக வந்ததெல்லாம் பார்த்துட்டு, சரி 2 டவுன் தான் நீ ஒழுங்காக விளாட மாட்டேங்கிற, பஞ்சாப்க்கு எதிராக என்ன பண்ணுறாரு ரோஹித் சர்மா, நீ வா 1 டவுனில் வந்து ஆடு, அப்போ தான் நீ பர்ஃபார்மன்ஸ் காட்டுவா அப்படின்னு சொன்னால், பவர் பிளேலேயே டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 17 பந்துகளில் 6 ரன்கள் மட்டும்தான் அடித்தார். ஸோ அவரை வந்துட்டு ஒரு பேக்கப் பண்ணிவிட்டு அவருக்கு மேலே வேறு யாராவது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதற்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தளவுக்கு அவர் பவுலிங்கும் பண்ணுறதில்ல, அவரோட ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறதுனால அவர் பேட்டிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு அவ்வளோக்கா இல்லை, பவுலிங் இல்லைன்னு போடல, பின்னாடி வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவர்த்தனை சொல்லிட்டார். ஆனால் சரி, பேட்டிங்லேயாச்சு மும்பைக்கு ஒரு பலமாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தா இந்த சீசனில் அவ்வளோக்கா இல்லை. மொத்தமாக அவர் 5 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 5 மேட்சுக்கும் சேர்த்து வெறும் 32 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அதுலேயும் கடைசி 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 3 ரன், அடுத்த மேட்ச்சில் டக் அவுட், அடுத்த மேட்ச்சில் 1 ரன்னு சொல்லி மும்பையோட பேக் போனாக இருக்கக்கூடிய மிடில் ஆர்டரையே சொதப்பிக்கிட்டு இருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஸோ அவரும் கம்பேக் கொடுக்கணும் மும்பை இந்தியன்ஸுக்கு. டிக்காக்க பொறுத்தளவுக்கு 4 மேட்ச்சுக்கு விளாண்டு 47 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இசன் கிஷனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ் ஆடுறாரு, அவரும் வந்து 83 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு 5 மேட்சுகளில். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா 5 மேட்ச்லையும் சேர்ந்து 32 ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் பொல்லாடு சொல்லாமல் தான் இருந்தோம், ஆனால் அவர் வந்து ஒரு இன்னிங்ஸில் சூப்பராக ஆடி கொடுத்து மேன் ஆஃப் த மேட்ச்சில் ஆனார். ஏன்னா லாஸ்ட் 2 பால் 2 சிக்ஸ் அடித்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்ததுனால தான் அந்த மேட்ச்சில் வின் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து பொல்லாட இந்த லிஸ்ட்டில் வைக்கல. இவங்க 3 பேருமே கொஞ்சம் நல்லா ஆனாங்க அப்படின்னா மும்பைக்கு கொஞ்சம் பக்கப்பலமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சேப்பாக்கத்தை காலி பண்ணிவிட்டு இப்போ மும்பை வந்துட்டு டெல்லிக்கு போயிட்டாங்க. இனிமேல் இந்த பிச்சையும் அவங்களால தப்பு சொல்ல முடியாது. இனிமேட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் இந்த 3 பேர் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா மும்பைக்கு சூப்பராக இருக்கும். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு மும்பையை குறையே சொல்ல முடியாது. ஏன்னா போல்ட்டும் பும்ராவும் அதே மாதிரி சாகரும் குருணால் பாண்டியா எல்லாருமே பவுலிங்கில் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. ஒரே ஒரு பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்ட் டைமாக இருக்கக்கூடிய பொல்லாடாக இருக்கட்டும், அண்ட் ரோஹித் சர்மாலாம் போலிங் கூட வந்துட்டு இருக்காரு, அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் 4th பிளேஸில் இருக்காங்க பாயிண்ட் டேபிளில். இப்போ டெல்லிக்கு மாறுறாங்க, இந்த பிச்சில் இருந்து இப்படி எப்படி வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் சொன்ன இந்த 3 பேரில் எந்தெந்த சேஞ்சஸை யார் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.